ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது ரவா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போது ஒரு கப் ரவை, ஒரு கப் அரிசி மாவு சமமாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டையும் போட்டுக்கலாம். ஒரு கப் ரவையை போடுறேங்க. அதுலேயே ரவையை வறுக்க தேவையில்லை, அதுலேயே ஒரு கப் அரிசி மாவு போடுறேங்க. கூடவே 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறேங்க. மைதா மாவு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சமா ஓமம் சேர்த்துக்கிறேங்க ஃப்ளேவருக்காக. அதுலயே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. வணக்க தேவையில அப்படியே போட்டுடலாங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி விழுதி சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கலாங்க. தண்ணி ஊத்திக்கிறேங்க. நல்லா நிறைய தண்ணி ஊத்தலாம். ரவா தோசைக்கு மாவு வந்து நல்லா தண்ணியாட்ட இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதுலங்க கொஞ்சமா மிளகு சேர்த்திக்கிறேன். மிளகு சேர்த்தி நல்லா ஊறட்டுங்க. நல்லா 15 நிமிஷம் ஊறினோடனே நம்ம தோசை ஊத்தலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன், ஊத்தலாம் வாங்க. பாருங்க எப்படி வருதுன்னு. இதுல கொஞ்சமா ஆயில் ஊத்தலாம். நெய் வேணாலும் விட்டுக்கலாங்க. இது நல்லா வேகணும் ஒரு முறுன்னு, அப்பதான் நல்லா இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்றதுனா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பாருங்க சுவையான ரவா தோசை ரெடி. வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.